Hi friends, welcome to Wilsi's Kitchen. In this video, we will talk about how to make vatha kulambu. What is the need for it? 2 spoons siragam, 1/4 spoon vandayam, 12 pal poondu, 7 malaga, sundu vathal konjam, puli vandu oru elumichappal alavukku puli, 3 ballari eduthirukkena. 2 ஸ்பூன் மல்லி தேவையான அளவு கருவேப்பிலை 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் வெறும் வெல்லம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கேன் 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி வெறும் நல்லெண்ணெய் தேவையான அளவு இப்படி காஞ்சிட்டு எண்ணெய் ஊத்துவோம் திருப்பி சட்டில எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு போடுவோம் கடுகு பொரிஞ்ச உடனே மசாலாவை ஆட் பண்ணிடுவோம் எண்ணெய் காஞ்சிட்டு சுண்டு வத்தலை இதில் போட்டுருவோம் இதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க சீரகத்தை ஆட் பண்ணிடுவோம் சீரகம் வெந்தயம் எடுத்துக்க மல்லியும் ஆட் பண்ணிக்கிடுவோம் குறைச்சி வச்சு வருங்க சிம்மில் வச்சு எடுத்துருக்க வத்தலையும் வறுத்துக்கிடுவோம் இதை போட்டு இந்த வறுத்தாச்சு இந்த பிளேட்டில் தட்டிடுவோம் வெங்காயத்தை ஆட் பண்ணிடுவோம் பூண்டையும் ஆட் பண்ணிக்கிடலாம் லேசாக வதக்கின உடனே இதோட வந்து கொஞ்சம் 1/2 ஸ்பூன் காயத்தூள் சேர்த்துக்கோங்க இல்லை சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் 1/2 ஸ்பூன் காயத்தூள் கலந்துக்கோங்க இதோட சேர்ந்து இதோட வந்து இந்த சாம்பார் பொடியும் கலந்துக்கோங்க மஞ்சத்தூள் இதை எடுத்து ஆற வச்சிடலாம் வறுத்து வச்சிருந்த பொருட்களெல்லாம் அரைச்சாச்சு இனிமே அதை குழம்பு வைப்போம் கடுகு பொரிஞ்சிட்டு கொஞ்சம் வத்தல் போட்டுடுவோம் சுண்டு வத்தல் மசாலாவை ஆட் பண்ணிடுவோம் இல்லை அரைச்சி வச்சிருக்க மசாலாவை நல்லா ஆட் பண்ணிக்கிடலாம் இதில் நம்ம தேங்காய் சேர்க்கலை அதனால் இது வந்து 4-5 நாள் யூஸ் பண்ணலாம் நல்லா சூடாக்கி சூடாக்கி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் மண்சட்டியில் வச்சு செஞ்சால் நல்லாயிருக்கும் மண்சட்டியில் வச்சா இந்த குழம்பு ஒரு தண்ணி ஆட் பண்ணிக்கிடலாம்
இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடலாம். இது கொஞ்சம் கொதித்த உடனே நம்ம ஊற வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சி உள்ளே ஊற்றிடலாம். நம்ம தக்காளி பழம்லாம் ஆட் பண்ணலை, நல்லா அதனால் புளி நல்லா கரைச்சி உள்ளே ஊற்றிக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம கொஞ்சம் புளியை கரைச்சி உள்ளே ஊற்றிடலாம். நல்ல ஒரு கொதி வந்துட்டு நல்லா கொதிக்குது. இதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை உள்ளே ஆட் பண்ணிக்கிடுவோம். நல்லா கொதித்து நல்ல ஒரு கொதி ஒரு கொதி வந்த பிறகு இந்த இதை இறக்கிடலாம். அது பிறகும் வத்த குழம்பு ரெடி ஆயிரும். நல்ல ஒரு கொதி வந்துட்டு நல்லா கொதிக்குது. இதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை உள்ளே ஆட் பண்ணிக்கிடுவோம். நல்லா கொதித்து நல்ல ஒரு கொதி ஒரு கொதி வந்த பிறகு இந்த இதை இறக்கிடலாம். அது பிறகும் வத்த குழம்பு ரெடி ஆயிடும்.